நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மருத்துவத்தை பற்றி இருக்கக்கூடிய விளக்கங்கள் தமிழ் மருத்துவத்தை பற்றி இருக்கக்கூடிய நிறைய எழுத்துக்கள் ஆர்டிக்கல்ஸ் இதெல்லாம் இந்திய அளவில் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பிரபலமானதை நம்ம பார்த்தோம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு எல்லா நோய்களையும் தீர்க்க முடியும் எங்களால் மட்டும்தான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசனுக்கே மிகப்பெரிய அளவில் சவாலாக இருந்த சிக்கன் குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சலை டெங்கு சம்மந்தப்பட்ட காய்ச்சலை மிகப்பெரிய அளவில் குறைக்க உதவிய ஒரு மூலிகை அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தது எதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலவேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தாவரம் தான் இது நிலவேம்புங்கிற பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எத்தனை பேர் நிலவேம்பு தாவரத்தை பார்த்துருப்போம்னு சொல்ல முடியாது இல்லையா இதுதான் அந்த நிலவேம்புன்னு சொல்லக்கூடிய தாவரம் ரொம்ப அழகான பச்சை நிறமான இலைகளை கொண்டு வளரக்கூடிய தாவரம் அதோடைய இலைகள் எவ்வாறு மருந்துக்கு பயன்படுகிறதோ அதே போல் அதன் வேறும் நமக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுறதை பார்க்குறோம் இந்த நிலவேம்பை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி உடலில் தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளுடைய பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக ஏற்படுகின்ற பித்தத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு உபாதைகள் உடல் அடிக்கடி ஏற்படுகின்ற மூட்டுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு இன்றைக்கு எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த நிலவேம்பு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலவேம்பு மிகப்பெரிய அளவில் உடல் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி உடல்நிலையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் நிலவேம்பை நேரடியாக நம்ம பயன்படுத்தலாம் நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு மருந்துக்காக உபயோகப்படுத்தலாம் நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய விழுது மருந்துக்காக பயன்படுத்தலாம் இன்றைக்கு நிலவேம்பு பச்சையாக கிடைக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக உலர்ந்த நிலையில் கிடைக்கிறத பார்க்குறோம் நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் கூட இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய வீடுகளில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு இயற்கை மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு இதோட மருத்துவ குணம் என்னன்னு தெரியாது ஆனால் நிச்சயமாக இதை சாப்பிடும்போது உடலில் சிக்கன் குனியா காய்ச்சலோ டெங்கு காய்ச்சலோ வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் இதை சாப்பிட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடர் பச்சை அல்லது லேசான பழுப்பு நிறத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த சாறு மிகுந்த கசப்பு இருக்கக்கூடிய ஒரு சாறு இந்த சாறை ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு அப்படின்ற மாதிரி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி மாதத்திற்கு மூன்று நாட்கள் நம்ம சாப்பிட்டாலே உடலுடைய உள் உறுப்புகள் சுத்தமடைந்து உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுறதை பார்க்க முடியும் அதே போல் இதை வந்து காய்ச்சல் இருப்பவர்கள் தொடர்ந்து காய்ச்சல் இருப்பவர்கள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் காய்ச்சல் ஏற்படுவது அதே போல் உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளுடைய அழற்சிகளால் காய்ச்சல் ஏற்படுவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உபயோகப்படுத்தும் போது கூட மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஆனால் மிக கடுமையான கசப்பு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால இதோட சாறு எவ்வளவு பேர் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை சாறு சாப்பிட முடியல அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா இந்த மாதிரி நிலவேம்பு இலையை அரைத்து எடுக்கக்கூடிய விழுதாக சாப்பிடலாம் ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு இந்த விழுதை எடுத்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது நிறைய மாற்றங்கள் உடலில் ஏற்படுறதை பார்க்க முடியும் குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலில் அடிக்கடி ஏற்படுகின்ற காய்ச்சல் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மூலிகைகளில் இந்த நிலவேம்பு ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த நிலவேம்பை பொறுத்தவரையிலும் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மூலிகையாக இருந்தபோது கூட உடல் வறட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதனால் இதை உபயோகப்படுத்தும் போது உணவு முறைகளில் சில கட்டுப்பாடுகளும் அதே போல் தினசரி வாழ்க்கை முறைகளில் சில கட்டுப்பாடுகளும் கொண்டு வந்தோம்னா இதுவே உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெக்டார்னு நம்ம சொல்லக்கூடிய அமிர்தமாக செயல்பட்டு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை நம்ம பார்க்கலாம் சர்க்கரை நோய்க்கு நிலவேம்புடைய பயன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான் அந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அவற்றை பற்றி இப்போ விவரமாக நம்ம பார்க்கலாம் பொதுவாக இன்றைக்கு நில நிலவேம்புடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தீர்க்க முடியாதுன்னு இன்றைக்கு சொல்லுகின்ற குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சல்களையும் டெங்கு சம்பந்தப்பட்ட காய்ச்சல்களையும் நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பிரபலமாகி இருக்கின்ற மிகப்பெரிய மூலிகை மருந்துகளில் இந்த நிலவேம்பு ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிலவேம்பு இதற்கு மட்டும்தான் உபயோகமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது ஆனால் கிடையாது சர்க்கரை நோயை குறைத்து குணமாக்குகின்ற மிகச்சிறந்த மருந்துகளில் இந்த நிலவேம்பு ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம் ஆயுர்வேத முறைப்படி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருபது வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் கபத்தினால் உருவாகுவது பத்து பித்தத்தால் உருவாவது ஆறு வாதத்தால் உருவாவது நான்கு அப்படின்னு இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவ உலகத்துல சர்க்கரை நோய் வெறும் மூன்று வகையாக தான் சொல்லுவாங்க இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய் தேவைப்படாத சர்க்கரை நோய் மற்றும் கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற சர்க்கரை நோயின் ஒன்று இப்போ குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஜுவனைல் டயாபட்டிஸ் அப்படின்னு நாலே நாலு டைப் தான் சொன்னாங்க சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய ஆய்வறிக்கைகளில் அகெயின் சர்க்கரை நோயை இன்னும் நான்கு வகையாக பிரித்திருக்கிறார்கள் சிறுநீரகத்தை பாதிக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் உடலை பாதிக்கின்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் ஈரல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சர்க்கரை நோய் மற்றும் நரம்பு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சர்க்கரை நோயின் சொல்லி நாலாக பிரிந்திருக்கிறார்கள் ஏன் இதை சொல்ல வரேன்னா இன்றைக்கு நவீன மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோய் புரிதல் அப்படிங்கிறது வெறும் நூறு ஆண்டுகள் தான் ஆனால் ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோயுடைய புரிதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களாக இருக்கிறத பார்க்குறோம் அதில் கபத்தினால் ஏற்படுகின்ற மற்றும் பித்தத்தினால் ஏற்படுகின்ற பதினாறு வகையான சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து இருக்குமேயானால் அது நிலவேம்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும் நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு முப்பது மில்லி காலை ஒருமுறை உணவுக்கு முன்பு இரவு ஒருமுறை உணவுக்கு முன்பு அல்லது நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய விழுது ஒரு கொட்டைப்பாக்களவு காலை ஒருமுறை இரவு ஒரு ஒருமுறை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது போது மிகப்பெரிய அளவில் உடலில் சர்க்கரை நோயை உண்டாக்கக்கூடிய கணையத்தில் இருக்கக்கூடிய அழற்சியை உண்டாக்கக்கூடிய காரணிகள் குறையப்பட்டு சர்க்கரை நோய் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும் ஒரு நோயை அணுகுவதில் ரெண்டு முறை ஒன்று ஒன்று நோயை குறைப்பதற்கான மருந்துகளை கொடுப்பது இன்னொன்று நோயை உருவாக்குவதற்கான காரணிகளை குறைத்து உடலை ஆரோக்கியமாக்குவது அந்த வகையில் பார்க்கும்போது நிலவேம்பு அப்படிங்கிறது நேரடியாக சர்க்கரையை குறைக்கக்கூடிய ஒரு வேலையும் அதோட தன்மையால் செய்கிறது மற்றும் இந்த சர்க்கரை நோயை உண்டாக்குவதற்கு உடலில் இருக்கக்கூடிய காரணிகளை குறைத்து சர்க்கரை நோயுடைய பாதிப்புகளையும் குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை இன்றைக்கு நிறைய மருத்துவ பல்கலைக்கழகங்களில் இந்த சர்க்கரை நோய்க்கு நிலவேம்பு உபயோகம் ஆகுமாங்கிற ஆராய்ச்சி நிறைய இடங்களில் நடந்து வர்றதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு தோல் நோய்கள் நிறைய வகையான தோல் நோய்கள் குறிப்பாக எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய் இந்த தோல் நோய் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உடலில் நிறைய பலவீனங்கள் ஏற்படுறதை பார்க்குறோம் நிறைய சொரிச்சல் அங்கங்கங்க படப்பட படப்படையாக கருப்பு கருப்பாக டாட்ஸு வட்ட வடிவமாக ஏற்படுகின்றது கால் பகுதிகளில் கழுத்து பகுதிகளில் இடுப்பு பகுதிகளில் தலைப்பகுதிகளில் முகத்தை தவிர மீது எல்லா இடங்களையும் பாதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நோயாக இந்த எக்ஸிமா இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு எக்ஸிமா ஏற்படும் போது நிறைய ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்க முடிகிறது ஸ்டீராய்டு மருந்துகளை உட்கொள்ளும் போது அவை குறையிறதையும் அந்த மருந்துகளை நிறுத்திய பிறகு மீண்டும் அவை பெரியதாக வளருவதையும் நம்ம பார்க்க முடிகிறது அதே போல் ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகள் உடலில் ரொம்ப அதிகமாகும்போது நமக்கு அதோட பக்க விளைவுகளாலேயும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த பிரச்சனையை ஆரோக்கியமான முறையில் குறைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மூலிகை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலவேம்பு அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த வகையான நோய் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது ஒரு நூறு மில்லி தண்ணீர் எடுத்து ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு நிலம்பேம்புடைய சூரணத்தை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு ஒரு ஐம்பது மில்லியன் சாப்பிட்டாலே உடலில் இருக்கக்கூடிய எல்லா தோல் நோய்களும் படிப்படியாக குறைந்து அரிப்பு அரித்த பிறகு தண்ணீர் வடியக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தோல் நோய்கள் தொடை இடுக்குகள் அக்கல்களில் ஏற்படுகின்ற கடுமையான அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்பாக அரிப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு மாமருந்து இருக்குமானால் அது நிலவேம்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் இன்றைக்கு முடக்குவாதம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை குறிப்பாக சரவாங்கின் பேரில் நம்ம சொல்லுவோம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகள்லேயும் வீக்கம் வலி வேதனை எரிச்சலோடு வருகின்ற ஒரு மூட்டு பிரச்சனை இன்றைக்கு மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பயோலாஜிக்கல் இன்ஜெக்ஷன்ஸையும் அதிகமான ஸ்டீராய்டு மருந்துகளையும் ரெகுலராக கொடுத்து ஒரு முறை ஈரல் கெட்டுவிட்டதா சிறுநீரகம் கெட்டுவிட்டதான் பரிசோதனை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை ஆனால் அந்த மாதிரி எந்த பக்க விளைவுமே இல்லாமல் அந்த நோயை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா தான் சொல்லணும் நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய சாரை ஒரு ஐம்பது மில்லி காலை ஒரு வேலை இரவு ஒரு வேலை உணவுக்கு முன்பும் அதே போல் நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை இரவு ஒரு வேலை உணவுக்கு முன்பு ஏதாவது ஒன்றை ஒரு மூன்று மாத காலம் நீங்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நவீன மருத்துவ மருந்துகளோடு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு மூன்று மாதம் கழித்து பாருங்கள் உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் உடலுடைய பலம் முட்டுகளுடைய இயக்கம் முட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லுகின்ற வீக்கத்துடைய அளவு இவையெல்லாம் படிப்படியாக குறைந்து உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஊக்கப்படுத்தி உடலை குணப்படுத்துகின்ற மிகப்பெரிய மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிலவேம்பை தான் நம்ம சொல்லணும் இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் ஏற்படும் போது முகப்பொழிவு குறைந்து விடும் உடல் எடை குறைந்து விடும் இரவு தூக்கம் வரவே வராது பகல் தூக்கம் அதிகமாக இருக்கும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா உடலுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல மனதுடைய ஆரோக்கியமும் குறைவாக இருக்கும் நன்றாக பசிக்கும் உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிவிடும் அடுத்த அரை மணி நேரத்தில் மீண்டும் பசி கடுமையாக எடுக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கின்றதுன்னு நமக்கு சொல்லுகின்ற அறிகுறிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும்போது அந்த பெண்களுக்கோ அல்லது பெண் குழந்தைகளுக்கோ நம்ம கொடுக்க வேண்டிய முதல் மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலவேம்பு தான் பொதுவாக இன்றைக்கும் நான் நிறைய கிராமங்களில் பார்த்துருக்கேன் பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நிலவேம்பு நல்லா ஒரு பத்து இலையை எடுத்து நல்லா மைய அரைத்து ஒரு சின்ன கோலி உருண்டை மாதிரி அதை பண்ணிடுவாங்க வாழைப்பழம் ஒன்று எடுத்து அதில் ஒரு ஓட்டை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த இலை அரைத்த அந்த கோழி குண்டை வைத்து மூடி அந்த குழந்தைகளை வாய்க்குள்ளே வச்சு அப்படியே முழுங்க சொல்லுவாங்க டெய்லி ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இதை கொடுப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற வழிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாத விளக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற அதிகப்படியான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோபம் பதட்டம் பயம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நன்றாகவே குறைந்து உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு சிக்கன்குனியா காய்ச்சல் ஏற்படும்போது இயற்கை மருத்துவத்தில் நாடாமல் நவீன மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்து நோய் குணப்படுத்தி கொண்டவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கடுமையான மூட்டு வழிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குறைந்தபட்சம் கால் மூட்டு கணுக்கால் மூட்டுகள் மணிக்கட்டுகளாவது வலிகள் இருக்கிறத பார்க்க முடியும் வலிகள் அதிகமாகி மருத்துவமனைக்கு செல்லும் போது இது முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி முடக்குவாதத்திற்கான மருந்துகள் பரிந்துரைக்கப்படுறதையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த மருந்துகள் மிகப்பெரிய அளவில் நமக்கு பயன் கொடுப்பதும் கிடையாது நாளுக்கு நாள் வலிகளுடைய தேவை மோசமாகி உடல் பலவீனம் அடைகிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இயற்கையாக எவ்வாறு முடக்குவாதத்தை குணப்படுத்த முடியும் குறிப்பாக சிக்கன் குனியாவினால் ஏற்பட்ட முடக்குவாதத்தை எவ்வாறு குணப்படுத்த முடியும் பார்க்கும்போது அதற்கு நிலவேம்பு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது இன்றைக்கு சிக்கன் குனியா ஏற்படும்போது முடக்குவாதம் ஏற்படுமா இல்லை சிக்கன் குனியா காய்ச்சலால் ஏற்படுகின்ற நோய்க்கு இன்ஃப்ளமேட்ரி ஜாயின்ட் டிசீஸுன்னு பேர் அந்த வகையில் பார்க்கும்போது இன்ஃப்ளமேட்டரி ஜாயின்ட் டிசீஸை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவேம்பை தான் சொல்லணும் நிலவேம்பிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை அல்லது அதோடைய சாறு அல்லது அதோட விழுதை காலை மதியம் இரவு மூன்று வேளை தொடர்ந்து சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் எனவே நேர்களே நிலவேம்பை பொறுத்தவரையிலும் சர்க்கரைக்கான மிகச்சிறந்த மருந்து குறிப்பாக கபத்தினால் உருவாகக்கூடிய சர்க்கரை நோயை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து முடக்குவாதத்தை சரவாங்கியை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதலை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து தோலில் ஏற்படுகின்ற எக்ஸிமா தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற அரிப்பை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் வசந்தி அப்படிங்கிற நேயர் ஐம்பத்தி ரெண்டு வயதாகிறது மைக்ரேன் சம்பந்தப்பட்ட ஒற்றை தலைவலி இருக்கிறது கனகபுரா ரோடு பெங்களூரு அப்படிங்கிற இடத்துலருந்து எழுதியிருக்காங்க கடந்த நாற்பது வருடங்களாக எனக்கு வந்து ஒற்றை தலைவலி இருக்கிறது ஒற்றை தலைவலி ஏற்படும் போதெல்லாமே எனக்கு கடுமையான வாந்தி ஏற்படுகிறது மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு நாள் முழுவதும் இதனால் சோர்ந்து படுத்து வாந்தி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இதற்காக நிறைய மருந்துகளை எடுத்துக்கொண்டாகிவிட்டது எதுவுமே எனக்கு சிறந்த தீர்வு அளிக்கவில்லை நீங்கள் எனக்கு ஏதாவது நல்ல தீர்வு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வசந்தி ஐம்பத்தி ரெண்டு வயது வசந்தி மேடம் இந்த மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கூட தான் எந்த அளவில் மன அழுத்தம் இருக்கிறதோ எப்பொழுதெல்லாம் தூங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் உணவு சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் இருக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் அதிக காரத்தன்மை இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய எண்ணெய் இருக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடுகிறோமோ அப்பெல்லாம் நமக்கு இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் அதிகமாகிறது பார்க்க முடியும் இயற்கையான முறையில் இதை குணப்படுத்த முடியுமா நிச்சயமாக முடியும் இதற்கு தேவை உடலை சுத்தப்படுத்துகின்ற சில விஷயங்களை நம்ம செய்யணும் அது கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமிடி நான் சொல்லித்தரேன் அதை செய்ய முடியுமான்னு பாருங்கள் ஒரு அரை கிலோ அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க இது ரெண்டத்தையும் நல்லா ஒன்றாக ஒரு பாத்திரத்தை போட்டு கலந்துருங்க ரெண்டு பெரிய எலுமிச்சை பழம் எடுத்து அறிந்து அந்த சாறை வந்து இதில் பிழிஞ்சிருங்க நன்றாக இதை கலந்து வெயிலில் வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் மீண்டும் எடுங்க மீண்டும் இரண்டு எலுமிச்சை பழ சாறு கலந்து வெயிலில் வைக்க வேண்டும் இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் வெயிலில் வைத்து விட்டு இருபத்தி ரெண்டாவது நாள் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இந்த ஜீரக தேன் எலுமிச்சம்பழ கரைசலை வெறும் வயிற்றில் ஒரு தேக்கரண்டி சாப்பிடுங்க உங்கள் வேலையை பாருங்கள் ஒரு ஆறு மாதம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய ஒற்றை தலைவலி பிரச்சனை எங்கே போகிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு முழுமையாக குணமாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அரை கிலோ தேன் அரை கிலோ ஜீரகம் தினசரி ரெண்டு எலுமிச்சை சாறு ஒன்றாக கலந்து வெயிலில் இருபத்தோரு நாட்கள் வைத்து சாப்பிட வேண்டும் இதை செய்து பாருங்கள் உங்களுடைய மைக்ரேன் பிரச்சனை முழுமையாக குணமடையத நம்ம பார்க்கலாம் நேயர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் கௌதமன் மருத்துவ இயக்குனர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை என் முப்பத்தி ஏழு வவுசி முதல் தெரு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நான்கு நேயர்களே இன்றைக்கு நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துகின்ற நிலவேம்பை பற்றியும் அதோடைய மருத்துவ குணங்களை பற்றியும் அவற்றை மாதம் ஒரு முறை உபயோகப்படுத்தும் போது மற்றும் தினசரி உபயோகப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பலன்களை பற்றி இன்றைக்கு ரொம்ப விவரமாக இன்றைக்கு பார்த்தோம் என்னதான் நல்லது செய்யக்கூடிய ஒரு மூலிகையாக நிலவேம்பு இருந்தாலும் கூட தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இதை உபயோகப்படுத்துதல் கூடவே கூடாது மீண்டும் நாளை மற்றொரு மூலிகையோடு அதுடைய மருத்துவ குணங்களோடு அதுடைய செய்முறை விளக்கங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்